ஸோ வெல்கம் பேக் டு டுடே கைஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது இல்லை உங்களுக்கு மிச்சனால் இந்த உடனே பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் ஆனிவர்சரி ஃபெஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் கொண்டு வரப்போது, அது மிஸ்டி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்றைக்கு வரப்போது, எந்த மாதிரி ஈவெண்ட் இருக்கும், எலைட் பாஸ் என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்கும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில் வந்து வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் ஆனிவர்சரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸில் ஸ்டார்ட் ஆக போது. நமக்கு ஃப்ரீ மேஜிக் கியூப் அண்ட் லாகின் ரிவார்ட்ஸ் கேரக்டர் அண்ட் ஃப்ரீ பண்டில், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த அப்டேட்டை பற்றியும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கு மக்களே. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்படி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பில்லைக்கு நம்மகிட்ட ஆள் கொடுத்து வச்சுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப ஃபஸ்ட்டாக கொடுத்துருவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். அப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆனிவர்சரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட், அது மட்டும் இல்லாமல் மிஸ்டி ஷாப் வருது, எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இங்கே மக்கள் டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபோர்த் ஆனிவர்சரி ஃபெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டாப் அப் ஈவெண்ட் அப்டேட் ஆக போகுது. அதாவது ஃபோர்த் ஆனிவர்சரியோட ஒரு பேக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி அப்படி கீழே அடித்து அப்படியே புக வர மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது வந்து 500 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் சர்வர் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம சர்வர் வரும்போது இதோட கம்மியாக வரலாம், அதோட அதிகமாகலாம் கண்டிப்பாக வராது. ஏன்னா நமக்கு அந்த பேக் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் தான் கொண்டு வருவாங்க. இதில் 300 கொண்டு வந்துருக்காங்க. இந்த எமௌண்ட் 500 டைமண்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்ன டிசைன் கலர் மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. எமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை. நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே இல்லாத ஒரு பேனை தூக்கிட்டு வந்து வட சட்டியை தூக்கிட்டு வந்து அப்படியே ஒரு சுற்று சுற்றி அப்படியே கீழே அடிக்கிறான், அப்படியே கலர் கலராக வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டு. மிச்சப்படி பெருசாலாம் எதுவும் இல்லை. சுகி மக்களை எதுக்கு பிறகு பார்க்க போகிற ஒரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கு காலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வருது. அதாவது இந்த ஒரு டைமண்ட் ரயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ காலையில் நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமண்ட் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கும். ஸோ டைமண்ட் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பண்டர் தான். இதோட தாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஆட்டு தாடியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மண்டை வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டு மண்டை, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சுருக்கு பையை வேறு கொடுத்து வச்சிருக்கானுங்க. நீங்கள் நார்மலாக காஸ்ட்யூம் யூஸ் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பேக்கும் அட்டாச்மெண்ட்டாக வந்துடும். இதை பார்க்கும்போது அந்த மகாபாரதம் இதிலெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போருக்கு போகிற ஒரு மனுஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காஸ்ட்யூம் வந்தால் நாளைக்கு ட்ரை பண்ணி எடுப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சுகி மக்களே அதுக்கப்புறம் பார்க்க போகிற ரிப்டின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ப்ரீ ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதோட ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே இருக்கும், நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 1000 டைமண்ட் கொடுத்து 999 டைமண்ட் கொடுத்து வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க. இது எலைட் பாஸ் போட்டாவே இதை விட ஒரு நல்ல லூட் பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். சோகி மக்களை நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபோர்த் ஆனிவர்சரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய சார் ஒரு ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. நமக்கு இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது கமிங் 20 நம்ம இந்தியன்ஸ் டோருக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இமேஜ்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பண்டில், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர், அதுக்கப்புறம் மேஜிக் கியூப், இந்த மாதிரி சின்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்க சிறுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்டில் வந்துருக்கு. அதாவது டெய்லி மிஷன்ஸ்லாம் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம சிறுவரோட 10W வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிடறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் சிறுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டோக்கன் கலெக்ட் பண்ணணும் அந்த ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு. அந்த மூணுமே கலெக்ட் பண்ணி 3 ஈவெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஈவெண்ட்டை பற்றி நான் ஈவெண்ட்டே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ நம்ம இந்தியன் சிறுவரோட டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த காலண்டரில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு 3 டோக்கன் கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 3 டோக்கனும் நம்ம மேட்ச்சை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்புறம் டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஈவெண்ட்டை நான் காமிச்சிடறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்டு, டெய்லி மிஷின், அதுக்கப்புறம் சைடில் ஒரு பெட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு பாக்ஸ்லாம் ரவுண்டாக கிடைக்கும், அது மூலமா நமக்கு டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கன்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆனிவர்சரி ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி ஒன்றா சேரணும். அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் 2 டேஸில் நம்ம கேமுக்குள்ள அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இது மூலமாக மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு மேஜிக் இப்போ ஃபுல்லாக கொடுத்தா ஈஸியாக கிளைம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரேக்மெண்ட்டாக தனித்தனியாக கொடுக்குறாங்க. அந்த 100 ஃப்ரேக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு இந்த டைம் டேபிள் இருக்கிறத மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கல, இன்னுமும் எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. இது இன்றைக்கி தான் டீட்டெயில் கொடுத்தாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபோர்த் ஆனிவர்சரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நியூவாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபோர்த் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு. ஸோ கே கைஸ், அதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்கமிங்கில் நியூவாக வரப்போகிற ஒரு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்ல தான் வரப்போகுது. ஆனால் இது கரெக்டாக டேட் தெரியல, இந்த மந்த் எண்டுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஃபோர்த் ஆனிவர்சரி டாப் அப் ஈவெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டு வருவாங்க. மேபி இந்த மந்த் எண்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இந்த பெட்டு பெட்டுக்கான ஸ்கின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம
இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொண்டு வராங்க. நம்ம இந்தியன் சர்வர் நிறைய சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் ரிட்டன் ஆக போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய சர்வருக்கு மிஸ்டி சாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது, இது ஃபஸ்ட் டைம் வரும்போது மிஸ்டி சாப்பில் சம்திங் இதில் தான் வந்தது, இந்த தாட்டி திரும்பி கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வரும். ஏன்னா நமக்கு கோல்ட் ராயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வர் ஓட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பனின் மாதிரி மூணாம் நம்பர் ஜெர்சி இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அது கன்ஃபார்மாக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஓட்டிங்கில். ஸோ அது வந்து எது ஓட்டிங்கில் ஜெயிக்குது அப்படிங்கிறது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டி சாப் அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். ஃபோர்த் ஆனிவர்சரி ஃபெஸ்டிவலாக நமக்கு மிஸ்டி சாப் கண்டிப்பாக வரும். அதில் எலக்ட் பாஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு முன்னே தெரியும். ஏன்னா ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு எலக்ட் பாஸ் தான் ஃப்ரீயாக கொடுக்கல, டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அதை நம்ம முன்னே வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கமிங் 21 வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 இல்லைனா 24 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டி சாப் வரப்போகுது. அது நமக்கு லாபியில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ லாபியில் இருக்கும்போதே சைடில் உங்களுக்கு காமிரும் பார்த்திங்களா, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு மிஸ்டி சாப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற லக் தான், 90% கிடைக்கலாம். ஸோ இல்லை அதோட கம்மியாகவும் கிடைக்கலாம். இந்த இடிக்கு 84% தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. எலக்ட் பாஸ் இதெல்லாம் எவ்வளோ டைமண்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். இதே 90% கிடச்சிருந்தால் நமக்கு எலக்ட் பாஸே வந்து பார்த்திங்கன்னா 60 டைமண்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 80 டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு 84%. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எவால்யூஷன் ஏகே MP40 இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரேக் பவுண்டும் இருக்குது, எல்லாம் ஒரு டைமண்டு. அதுக்கப்புறம் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்குபேட்டர் டைமண்ட் ட்ரைவ் வெப்பன் ட்ரைவ் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த வவுச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. 8 டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 84% லக்குங்கிறாங்க. இதே 90% நமக்கு கிடச்சிச்சுன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 5 டைமண்டுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது நம்ம ஊரில் வர ஆடி ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த ஆஃபர் வரும். அது எக்கச்சக்கமான எல்லா கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே எல்லா பொருளுக்கும் ஆஃபர் கொடுத்து வச்சிருக்காங்க. எமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரியேட்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன கிரியேட்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான பண்டில் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் நியூ பண்டில். பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. அது மூஞ்சில் பாருங்களேன் என்னமோ ஒட்டி வச்சிருக்கான் ஸ்டிக்கர் மாதிரி. அது ஸ்டிக்கராக இல்லை மாஸ்கா என்னன்னே தெரியல மக்களே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதோட ஃபீமேல் பண்டில் அந்த ஷிஃப்ட்டு போய் பார்க்கலாம் ஃபீமேல் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஸ்லாட்டில் இருந்த மாதிரியே தான் ஃபீமேல் ஸ்லாட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு மிஸ்டி சாப்பில் முக்கியமான பொருள்னாவே எலக்ட் பாஸ் தான். நமக்கு மிஸ்டி சாப்புன்னு சொன்னாவே எலக்ட் பாஸ் இருக்கா இல்லையா அதை தான் கேட்போம். எலக்ட் பாஸ் இந்த தாட்டி கன்ஃபார்மாக இருக்க போது கமிங் 22 or 24 நம்ம இந்தியன் சர்வருக்கு மிஸ்டி சாப் அப்டேட் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிருங்க. இந்த மிஸ்டி சாப்பில் வர போகிற ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெல் பண்டிலாவது பரவாயில்ல, அதுக்கு மேலே இருக்குது இந்த ஃபீமேல் பண்டில். இது எவ்வளோ டைமண்ட், 160 டைமண்ட் நினைக்கிறேன். ஏன்னா மெல் பண்டில் 160 போட்டிருந்தது. ஆமாம் இதுவும் 160 டைமண்ட் தான். அதுக்கு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-50 டைமண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் தான் மேலே இருக்க பண்டில் நமக்கு அன்லாக் ஆகும், அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அலாக்கு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் கொடுத்துருக்காங்க. 95 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாக் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வர் வரும்போது என்ன கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிறது வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த மக்கள் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்கள் லைக் கொடுத்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் நம்ம அதை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பில்லைக்கு நம்ம ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப ஃபஸ்ட்டாக கொடுத்துருவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ பார்க்க முடியும். அப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ் போடாமல் இந்த மிஸ்டி சாப்பிட நம்பி தான் இருப்பாங்க. ஏன்னா கம்மியான டைமெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்கும், கன்ஃபார்மான நியூஸ் தான். அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணேன், டேட்டும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் பாய் ஆப்பில் இன்னும் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா லவ்லி கேமிங் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஸ் ஒரு பெஸ்ட் நாடு வந்து சந்திப்போ. நான் என் லைஃப்பில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும் மச்சான்டா. சாதிப்போம். என்ன தெரியும் என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான். அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.